ஹை ஹலோ எவ்ரிவன். நான் இப்போ சொல்ல போகிறது டெய்லி நம்ம பண்ணுற மிஸ்டேக்ஸ் வந்து நம்மளுடைய இன்டர்னல் ஆர்கான்ஸுக்கு எவ்வளோ பாதிக்கப்படுது, அதாவது நம்மளுடைய பிரெயின், கிட்னி, லங்ஸ் அதுக்கெல்லாம் வந்து எவ்வளோ பாதிக்கப்படுது நம்ம பண்ணுற மிஸ்டேக்னாலன்னு தான் சொல்ல போகிறேன். அது எப்படி கேர் பண்ணலான்னு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பிரெயினுக்கு வந்து சுத்தமாக பிடிக்காதது எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் திங்கிங், நெகட்டிவ் தாட்ஸ். ஸோ இது ரெண்டும் வந்து நீங்கள் தயவு செஞ்சு விட்டுருங்க. நீங்கள் ஏதாவது திங்க் பண்ணுறீங்களா, அதை செஞ்சுட்டு மூவ் ஆன் செஞ்சுட்டே போங்க. ஸோ அதுதான் வந்து பிரெயினுக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. செகண்ட் ஒன் நம்மளுடைய ஐஸ், அதாவது நம்மளுடைய கண்களுக்கு வந்து எது பிடிக்காதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நைட் டைமில் சிஸ்டம் ஒர்க் பண்ணுறதோ, டிவி பார்க்குறதோ, லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு மொபைல் யூஸ் பண்ணுறதோ, ஸோ இந்த மாதிரி வந்து விஷயங்களுக்கு வந்து சுத்தமாக பிடிக்காது நம்மளுடைய கண்களுக்கு. ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து டெய்லி எக்ஸசைஸ், கண் எக்ஸசைஸ் பண்ணாவே கண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கும் நல்லாயிருக்கும், ஐசைட்லாம் வராமல் இருக்கும். தேர்ட் ஒன் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா லங்ஸ். லங்ஸுக்கு வந்து பிடிக்காத விஷயம் நிறைய பேருக்கும் பிடிக்காது, பட் இருந்தாலும் சில பேர் பண்ணுவாங்க. அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா சிகரெட்டு, ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது தான். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் விட்டுருங்க. எப்படி அதுதான் உங்களுக்கும் நல்லது, நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு நல்லது. ஃபோர்த் ஒன் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹார்ட். ஹார்ட்டில் இருந்து தான் நம்மளுக்கு பிளட் சர்க்குலேஷன் எல்லாமே வந்து நம்மளுடைய ஹார்ட்லேருந்து தான் வருது. ஸோ நம்மளுடைய ஹார்ட்டுக்கு என்ன பிடிக்காதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் வந்து நிறைய சால்ட் ஆட் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சுத்தமாக பிடிக்காது. அதே மாதிரி பேட் கொலஸ்ட்ரால், அதாவது நிறைய ஆயில் ஐட்டம் ஐட்டமாக சாப்பிட்டிங்கன்னா சுத்தமாக பிடிக்காது. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து சர்க்குலேஷன் பண்ணுற டியூப்ல, அதாவது சர்க்குலேஷன் பண்ணுற வழியில் வந்து கொலஸ்ட்ரால்லாம் ஸ்டே ஆயிடுச்சுன்னா அதுக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் கஷ்டமாகும், அதுக்கு தான் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்லாம் வரும். ஸோ அதெல்லாம் தவிர்த்துருங்க. ஃபிஃப்த் ஒன் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய லிவர். டீப் ஃப்ரை பண்ண ஃபுட்ஸ் வந்து டெய்லி நீங்கள் சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லிவர் ஃபெயிலியர் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு பதிலாக நியூட்ரிஷன் வகையாக எடுத்துக்கினா நல்லது. ஸோ சிக்ஸ்த் ஒன் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பான்க்ரியாஸ். ஸோ பான்க்ரியாஸுக்கு எது பிடிக்குதுன்னா, நம்மளுக்கு பிடிச்ச ஐட்டம் தான் அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஜங்க் ஃபுட்ஸ் தான். ஸோ நீங்கள் வந்து ஜங்க் ஃபுட் சாப்பிட்ணுன்னா அது கூடவே நம்ம நியூட்ரிஷன் எடுத்துக்கினா ரொம்ப நல்லது. ஸோ செவன்த் ஒன் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் இன்டஸ்ட்ரைன். ஸோ இன்டஸ்ட்ரைனுக்கு என்ன பிடிக்காதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லி இல்லை எப்பயாவது தான் ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம். சில பேர் வந்து டெய்லி ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம், யாருன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க நிறைய பேர் சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் தவிர்த்துருங்க. ஸோ எயித் ஒன் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் இன்டஸ்டைன். அதுக்கு என்ன பிடிக்காதுன்னு பார்த்தீங்கன்னா டீப் ஃப்ரை பண்ணத்தாங்க, அதாவது நம்ம ஜங்க் ஃபுட்ஸ். எனக்கு தெரிஞ்சு வந்து நம்மளுடைய ஹார்ட்லேருந்து நம்மளுடைய லார்ஜ் இன்டஸ்டைன் வரைக்கும் நம்மளுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் அதுக்கு இன்டர்னல் ஆர்கான்ஸ்க்கு பிடிக்கவே இல்லை. ஸோ நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஸோ நைன்த் ஒன் கால் பிளாடர். ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து நைட்டு சீக்கிரமாக தூங்கலைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கால் பிளாடரில் ஸ்டோன் வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து 11 மணிக்குள்ளே தூங்கிட்டுங்க, அதுதான் நல்லது. ஸோ டென்த் ஒன் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிட்னி. ஸோ நம்மளுடைய கிட்னி ஃபெயிலியர் ஆகி நிறைய பேர் வந்து டயாலிசிஸ் ட்ரீட்மெண்ட் நிறைய பேர் எடுத்துகிட்டு வரீங்க, நானும் ஹாஸ்பிட்டலில் பார்க்குறேன். ஸோ அப்படி வந்து இருக்காமல் இருக்கணும்னா, அப்படி டயாலிசிஸ்லாம் ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் இருக்கணும்னு நீங்கள் தயவு செஞ்சு 10 கிளாஸ் வாட்டர் டெய்லி குடிக்கணும், அப்போ தான் வந்து நல்லது. ஸோ கிட்னி ஸ்டோன், கால் பிளாடர் ஸ்டோன் வரக்கூடாது, அதுனா நீங்க 10 கிளாஸ் வாட்டர் குடிங்க, 11 o'clock தூங்கிடுங்க, சீக்கிரமா 6 மணிக்கு எழுந்துக்கோங்க, அதான் நல்லது. சோ 11th ஒன் என்னதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டொமக் தாங்க. ஸோ நம்ம ஸ்டொமக்னால நம்மளுக்கு வர பிரச்சனைகள் இருக்கே, ஸ்டொமக் பெயின், ஸ்டொமக் எரிச்சல், ஒபிசிட்டி, வெயிட் கெயின், ஸோ ஏகப்பட்ட பிரச்சனை இந்த ஸ்டொமக்னால நமக்கு நிறைய வரும். ஸோ நிறைய பேர் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் போயிருக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு அது வர்றதுனால நிறைய ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஸோ அது எப்படி, மெயினாக வந்து ஸ்டொமக்கு வந்து டைமுக்கு வந்து கரெக்டான டைமுக்கு சாப்பிடணும், அதுதான் நல்லது. அதுக்குன்னு வந்து ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடக்கூடாது, அப்படி சாப்பிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒபிசிட்டி வர சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நம்மளுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் நம்ம சாப்பிட்டோன்னா நம்ம எவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறோமோ அதே மாதிரி நம்மளுடைய இன்டர்னல் ஆர்கான்ஸுக்கு பிடிச்ச ஐட்டம் சாப்பிட்டா மட்டும்தான் நம்மளுடைய இன்டர்னல் ஆர்கான்ஸும் ஹாப்பியாக இருக்கும்னு சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சோல் இன்ஜுரி, அதாவது நம்ம மனசு கஷ்டமாக இருக்குது, லோன்லியாக ஃபீல் பண்ணுறப்பான்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பீங்க, பட் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் அந்த மாதிரிலாம் விட்டுருங்க. ஸோ உங்கள் சுற்றி இருக்கிறவங்கள வந்து நீங்கள் பாருங்கள், உங்கள் சுற்றி இருக்கிறவங்கள நீங்கள் வந்து ஹாப்பியாக வச்சுக்கோங்க, சிரிக்க வைங்க நிறைய பேரை. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நிறைய கேர் பண்ணிங்கன்னா அது வந்து ஷேரிங் பண்ணிங்கன்னா அது வந்து கேராக கூட மாற சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதெல்லாம் ஃபீல் பண்ணாமல் நல்லா ஹெல்த்தியாக நல்லா நியூட்ரிஷன் எடுத்துன்னு ஹாப்பியாக இருங்க. ஸோ உங்களுக்கு கிட்னி ஸ்டோன், பிசிஓடி பிரச்சனை, ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து சரியாகலைன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம், இவங்க நியூட்ரிஷன் மூலமாகவே சரி பண்ணுறாங்க. ஸோ நம்மளுக்கு பிடி நம்ம சாப்பிட்டு ஹாப்பியாக இருக்கிற மாதிரியே நம்ம இன்டர்னல் ஆர்கான்ஸுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்டுட்டு நம்மளுடைய இன்டர்னல் ஆர்கான்ஸையும் ஹாப்பி படுத்துகிறோம்னு சொல்லிக்கிறேன். ஃபைனலாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்டு இவங்களுக்கு கால் செஞ்சு நீங்கள் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் நீங்கள் அவங்களுக்கு சொன்னீங்கன்னா தாராளமாக அவங்க நியூட்ரிஷன் மூலமாகவே அவங்க க்யூர் பண்ணுறாங்க. அப்படி க்யூர் பண்ணலன்னா எனக்கு தாராளமாக நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணிவிடுங்க 4 பேருக்கு. அண்ட் தேங்க்யூ.